ஹலோ நாட்டிஸ், நான் மேட் பர்னி அண்ட் இது இன்னைக்கு என் சோக கதையை கேட்கல, இன்ட்ரோவர்ட்ஸோட சோக கதையை தான் கேட்க போறோம். நாங்களும் எல்லா மனுஷங்க மாதிரி நல்லா பேசுவோம், ஏன் பாடுவோம் ஆடுவோம், ஆனா எல்லாம் மனசுக்குள்ள இன்ட்ரோவர்ட்டா பிறந்தது எங்க தப்பு இல்லை. ஆனா இன்ட்ரோவர்ட்டா வாழ்றது எங்க தப்பு தான். இன்ட்ரோவர்ட்னு சொல்ற, நல்லா தானே பேசுற அப்படின்னு யோசிக்கலாம். நான் இப்ப இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணம் நாங்களும் எல்லா மனுஷங்க மாதிரி சகஜமா பேசணும் பழகணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா கண்ட்ரக்டர் கிட்ட மீது சில்லற வாங்குறதுக்கே எங்களுக்கு பேச வரலையே. நான்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்னா, எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க யாராவது கால் பண்ணா கால் கட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஓ கால் பண்ணியிருந்தீங்களா சார், இப்போதான் பார்த்தேன், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணேன். இதெல்லாம் விட பெரிய சோகம் என்னன்னா, நமக்கு வாய்ப்பு தரவங்க நம்ம கூடவே இருந்தாலும் நாங்கள் வாய்ப்பு கேட்க மாட்டோம். கேட்க தெரியாது, இதில் மனசுக்குள்ள வேற வாய்ப்பு கேட்டு கிடைக்கும், அதுவா கிடைக்கும், ஆ மயிர் கிடைக்கும். ஒரு சம்பவம் சொல்கிறேன், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்கிறதுனால பொதுவாக யாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்க மாட்டேன், ஆனால் இன்னைக்கு லிஃப்ட்டில் தான் வந்தேன். உண்மையாக சொல்கிறேன், ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கேன், ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு அண்ணன், யாருன்னே தெரியாது, தம்பி பல்லாவரமாக போகிறீங்க வாங்க அப்படின்னு அவரே கூப்பிட்டு எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. உண்மையாக இது நடந்துச்சு. ஒரு இன்ட்ரோவர்ட்டோட கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் அவரும் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருக்கணும். ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸ்லலாம் ஏதாவது நல்ல கவுண்டர் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், ஆனால் அதையே திருடி சத்தமாக சொல்லி யாராவது ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதனால எவ்ரி பாடே உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நாங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கிறதுனால இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் திறமை இல்லாதவங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, திறமையை வெளிக்காட்ட தெரியாதவங்க அவ்வளோதான். நான் பார்த்தது 10% தான், மீதி 90% எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ அக்ரெசிவ்னு.